மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீனாட்சி திருமண வைபவத்தை சொல்லி கொண்டு வருகின்றேன். மீனாட்சி திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம வீட்டு திருமணம் மாதிரி ஒரு உணர்வு வந்துவிடும். ஏனென்றால் ஒவ்வொரு மனித பிறவியும் ஆண் பெண் என்று எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் பக்தி இறைவன் மீது அன்பு கொண்டவர்கள் அனைவருமே மீனாட்சி என்று இருக்கும் பொழுது அவளை தாயாக நினைப்போம். அதை தான் சொல்லிட்டு வந்தோம். அதாவது சின்ன குழந்தையாக யாராவது மதுரையில் பிறந்தா மீனாட்சியாக அம்மா அம்மா அம்மான்னு பார்ப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது மீனாட்சி வந்து தோழியாக தெரிவா. வளர்ந்து பருவமடைந்து திருமணம் நடந்த உடனே அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதெல்லாம் சொல்கிறதுக்கு யாராவது வேணும் இல்லையா? அப்போ எந்த மீனாட்சி தனக்கு அம்மாவாக தெரிந்தாலோ அவளிடத்தில் முறையிடுவார்கள். ஆனால் இதே பொண்ணே பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாயிட்டா. அப்போ அந்த மீனாட்சி யாராக தெரிவாள் என்பாள்? எந்த மீனாட்சி இந்த குழந்தை பிறக்கும் பொழுது தாயாக தெரிந்தாளோ அந்த குழந்தைக்கு தானே வயசு மாறும். அந்த சர்வ வல்லமை படைத்த சாக்ஷாத் மீனாட்சிக்கு வயது மாறுமா என்ன? இந்த குழந்தை இப்போ வயது முதிர்ந்தவள் ஆகிவிட்டாள். 60, 70, 75 இந்த மாதிரி வயது ஆன உடனே அந்த மீனாட்சிக்கு சித்திரை மாதத்தில் திருமணம் நடக்கும் பொழுது இவங்களுக்கு எது மாதிரி தெரியணும்? தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கிறது மாதிரியான ஒரு அற்புத உணர்வு வரும். அப்போ மீனாட்சி அப்படியே தான் இருக்கா. தாயாகவும் தெரிகிறாள், தோழியாகவும் தெரிகிறாள். ஒரு சமயத்தில் அவளே நமக்கு மகளாக குழந்தையாகவும் இருக்கின்றாள். மீனாட்சியை குழந்தை அப்படின்னு சொன்னால் ரொம்பவே அதி அற்புதமான ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமர குருபரர் அருளிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். ஒவ்வொரு பருவமாக அம்பிகைக்கு செங்கீரை பருவம், முத்த பருவம், வருகை பருவம், இப்படி ஒவ்வொரு பருவத்திலையும் மீனாட்சி ஒரு குழந்தையாகவே வைத்து அவர் சொல்லிய பாங்கை வந்து அனைவரும் ரசிக்க வேண்டும். அடியேனின் விண்ணப்பமும் ஒன்று உண்டு. என்ன? அதாவது அதிநவீனமாக ஆங்கிலத்தில் மேலை நாட்டில் பேரண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சைல்டு கேர் இதெல்லாம் பற்றி சொன்னால் ரொம்பவே சுவாரஸ்யமாக கேட்குறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைத்தமிழ் என்ற புத்தகங்களை பார்த்தோம் என்றால் அதில் ஒவ்வொரு பருவத்திலும் குழந்தையை எப்படி பாராட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும் என்பதை நம்முடைய அருளாளர்களும் நம்முடைய தமிழ் மூதாதையர்களுமே ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால் பொதுவான பேரண்டிங்கிற மாதிரி கூட அந்த தமிழ் இலக்கியம் அதை சுருக்கவில்லை. ஆண் குழந்தை வளர்ப்பு, பெண் குழந்தை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெள்ள தெளிவாக பிரிக்கிறார்கள். உதாரணம், இங்கே எப்படி மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்னு எழுதினாரோ அதே மாதிரி வைத்தீஸ்வரர் திருக்கோயில் புள்ளிருக்கு வேலூர்னு சொல்லக்கூடிய மாயவரம் அருகாமையில் இருக்கும் அந்த வைத்தீஸ்வரன் திருக்கோயிலுக்கு சென்ற பொழுது அங்கு இருக்கும் முருகப்பெருமானை புகழ்ந்து அவரை ஆன்மகவாக பாவித்து அவர் எழுதிய அற்புத நூல்தான் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். இதில் பாருங்கள் ரொம்ப அழகாக அந்த டிஃப்ரென்சியேஷன்ஸை காமிச்சிருப்பாங்க. எப்படி ஆண் குழந்தையின் பிள்ளைத்தமிழை அவர் எழுதும் பொழுது தேர்ப்பருவம்னு வச்சுருப்பார். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற இன்றைக்கும் பெண் குழந்தைனா பொதுவாக என்னங்க தருவோம்? அழகாக இருக்கிற அந்த சமையல் பொருட்கள், அந்த சொப்புக்களை கொடுப்போம். அதே ஆண் குழந்தைகள்னு பாருங்களேன், இந்த காலத்தில் நம்ம என்னதான் நாகரீகமாக இருந்தாலும் நமக்கு என்று ஆண் வர்க்கத்திற்கு அப்படின்ற சில பதிவுகள் இருக்கும், பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு சில பதிவுகள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைகள் வந்து அந்த சமையலெல்லாம் செய்து வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் தருவார்கள். ஆனால் ஆண் குழந்தைகள் நிறைய இது மாதிரி விளையாடுவாங்களான்னா கிடையாது, காரை வைத்து விளையாடுவார்கள் இல்லையா. அந்த 4 சக்கர வாகனம் காரை வைத்து எப்படி இந்த காலத்தில் விளையாடுகிறார்களோ அது மாதிரி அந்த காலத்தில் தேர்ப்பருவம்னு வச்சுட்டாங்க. இது வந்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் தேர்ப்பருவம் கிடையாது. எப்படி அழகாக பெண் குழந்தைகள் எதையெல்லாம் கொண்டு விளையாடுவார்களோ அதை வைத்து பெண் குழந்தை பெண் தெய்வத்தை வைத்து புகழ்ந்து பாடும் அந்த தமிழிலும் பிள்ளைத்தமிழாம் ஆண் குழந்தைக்கு என இருக்கும் பொழுது ஆண் குழந்தைகளை எப்படியெல்லாம் நாம் வளர்ப்போமோ அதற்கு ஏற்றார் மாதிரி நம்முடைய தமிழ் அறிஞர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது மாதிரி இருக்கிற சைல்டு கேர், பேரண்டிங் இதெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் கிட்ட இருந்து கூட ரொம்பவே நம்முடைய தமிழ் பாங்கிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். என்றால் உலகமே பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு தமிழகமும் பாரதமும் அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பினை உலகத்திற்கே சான்றாக நாம் காட்டிக்கொண்டு வருகின்றோம். சரி, இந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழுக்கு வரலாம். என்னென்ன அதிசயம், அதாவது உலகத்தில் நடைபெறாத பல அதிசயங்கள் மீனாட்சியினுடைய சரித்திரத்தில் நடைபெற்று இருக்கின்றன. இப்பொழுதும் சித்திரை மாதம் என்றால்
மீனாட்சிக்கு சிறப்பாக திருமணம் நடைபெறுகிறது. அது திருமலை மன்னன் அவனுடைய காலத்தில்தான் மீனாட்சி அம்மையுடைய அந்த திருமணம் என்பதை சித்திரை மாதத்தில் மாற்றியமைத்தார்கள். அதற்கு முன்பு யாருக்கு பிறந்தாள், அம்பிகையானவள் எதற்கு பிறந்தாள், என்னென்ன அதிசயத்தை உலகத்திற்கு காண்பித்தாள், அது மட்டுமா, ஒரு பெண்கள் அனைவருக்கும் தாயாக மாறிவிடுவாளாம் மீனாட்சி. இப்படி மீனாட்சியை பற்றியும் அவளது அற்புத திருமண வைபவத்தை பற்றியும் நம்ம ரொம்பவே நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாக சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ந்து இந்த அற்புதமான வைபவத்தை ரசிப்போம். நன்றி, வணக்கம்.